ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أن بكم مذيبكم يا إسلام يا سهول الله سبحانه وتعالى ينا كتليه لي أول صلى الله عليه وسلم ينا كتليه لي نمد إلى لي لك بارك لو அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறு என்ன விடயங்களை விட்டு அவிர்வரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் அன்பார்ந்த அல்லாஹில் அடியார்களே இன்று நாம் இமாம் புகாரி ரஹா அவர்கள் தமது சஹேகுல் புகாரி என்று சொல்லக்கூடிய நூலிலே குறிப்பிடக்கூடிய ஒரு வரலாறை ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த சம்பவம் நமக்கு அல்லாவினுடைய நுணுக்கத்தையும் ஞானத்தையும் அவருடைய அன்பையும் தெளிவாக பறைசாற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் சோதனைகள் வெளிரங்கத்திலே அது பார்ப்பதற்கு தீவையாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் மிகப்பெரும் சோதனையாக இருந்தாலும் அதனுடைய உள்ரங்கம் அன்பாகவும் அருளாகவும் அதனுடைய முடிவு மனிதனுக்கு சந்தோஷத்தை தருவதாகவும் அவனுக்கு விடிவை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும் என்பதற்கான ஒரு மிக சான்றாக அமையக்கூடிய ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி ரஹன் அவர்கள் தமது நூலிலே நமக்கு எடுத்துக் கூறுகிறார்கள் அது என்ன சம்பவம் என்று சொன்னால் ஆயிஷா ரவி அவ்வாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அதிசிலே அவர்கள் சொல்கிறார்கள் அரபிகரிடம் இருந்த அரபிகளுடன் வசித்து வந்த ஒரு கருப்பு இன அடிமை பெண் ஒருவர் இஸ்லாத்தை தழுவினார் அந்த பெண் வாழ்வதற்காக வேண்டி வசிப்பதற்காக வேண்டி பள்ளி வாயிலேயே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது சில சந்தர்ப்பங்களில் அந்த பெண்மணி என்னிடம் வந்து கதைத்து கொண்டிருப்பார் அப்படி கதைத்து முடித்ததன் பின்னால் ஒரு கவிதையை அடிக்கடி சொல்லக்கூடியவராக அந்த பெண்மணி காணப்பட்டார் அது என்ன கவிதை என்று சொன்னால் என்று சொல்லக்கூடிய இந்த கவிதை வரியை எப்பொழுது என்னுடன் கதைத்துவிட்டு போகக்கூடிய நேரத்திலும் சொல்லிவிட்டுச் செல்வார் அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் அந்த போர்வையினுடைய நாள் எனது இறைவனின் அதிசயங்களில் ஒன்றாகும் அந்த போர்வையினுடைய நாள் எனது இறைவருடைய அதிசயங்களில் ஒன்றாகும் அவன் குபருடைய இருந்து என்னை பாதுகாத்து விட்டான் என்ற கருத்தை உள்ளடக்கிய ஒரு கவிதையை அடிக்கடி சொல்லக்கூடியவராக இருந்தார் எப்பொழுது எப்படி எங்களுக்கும் இது என்ன சம்பந்தம் இல்லாத ஒரு கவிதையாக இருக்கிறது என்று ஆச்சரியம் ஏற்படுகிறதோ அதே போல் ஆயுஷா நதியுள்ளவர்களும் என்ன எப்பொழுது பார்த்தாலும் இந்த பெண்மணி இந்த கவிதையை சொல்கிறார் இது என்ன விடயம் என்பதை அவரிடத்தில் கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் கேட்கிறார்கள் என்ன விடயம் இந்த கவிதை சொல்கிறாயே இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன வரலாறு என்ன என்ன காரணம் என்பதாக விசாரணை செய்கிறார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறால் ஒரு முறை நான் இருந்த வீட்டிலே இருந்த ஒரு பெண் பிள்ளை பெண் பிள்ளை ஒன்று வீட்டிற்கு வெளியே சென்ற பொழுது அந்த பெண் அந்த பிள்ளையின் மீது போடப்பட்டிருந்த ஒரு தோழிராடான ஒரு போர்வை விழுந்து விட்டது தோழிராடான ஒரு போர்வை அந்த பெண் அந்த பிள்ளையின் மீது இருந்த அந்த ஒரு போர்வை கீழே விழுந்து விட்டது இதனை கண்ட ஒரு பருந்து இது இறைச்சி துன்று அல்லது மாமிசம் என்ற நினைத்து அதனை கவ்விக்கொண்டு சென்றுவிட்டது அந்த போர்வையை கவ்விக்கொண்டு சென்றுவிட்டது ஆனால் அந்த குடும்பத்தினர் நான் தான் அதனை திருடுகிறேன் என்பதாக சந்தேகப்பட்டு என்னை மிகவும் துன்புறுத்தினார்கள் என்னை மிகவும் துன்புறுத்தி விசாரித்தார்கள் எந்தளவுக்கு அளவுக்கு அவருடைய துன்புறுத்தல் காணப்பட்டது என்று சொன்னால் எனது மருமஸ்தானத்திற்குள்ளே கூட அதனை அவர்கள் தேடினார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் காரசாரமான விசாரணை நடக்கின்றது இவ்வாறு அவர்கள் என்னை சூழ இருந்து கொண்டு விசாரணை நடத்தி கொண்டு நான் மிகப்பெரும் இந்த தொல்லையிலே துன்பத்திலே சிக்கிக்கொண்டிருந்த தவித்த நேரத்திலே அந்த பருந்து எமக்கு மேலால் வந்து அந்த போர்வையை அங்கே போட்டுவிட்டு சென்றுவிட்டது இப்பொழுது நான் அவர்களை பார்த்து சொன்னேன் இதோ நீங்கள் சந்தேகப்பட்டீர்களே என்னை சந்தேகித்தீர்களே அந்த போர்வை இதோ இருக்கிறது எனக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நான் நிரபராதி என்பது நான் அவரிடத்திலே கூறினேன் என்பதாக அந்த பெண்மணி அந்த கவிதையினுடைய கருத்தை சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை சொல்லி முடிக்கின்றான் அன்பான் அந்த சகோதரர்களே இதிலிருந்து இருந்து இந்த சம்பவத்திலிருந்து பல்வேறு விதமான படிப்பினைகளை அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள் இந்த பெண்மணி கருப்பு இடத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தால் இவ்வளவு பெரும் ஒரு சோதனைக்கு முகம் கொடுப்பதற்கு அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் மிகவும் அநியாயமாக சந்தேகத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அந்த பெண்மணிக்கு எந்தவிதமான உதவியாளர்களும் இல்லை அவளை பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்களோ தந்தைகளோ குடும்பமோ கோத்திரமோ யாருமே இல்லை என்ற அந்த பின்னணியை பயன்படுத்தி அந்த காரணத்தை பயன்படுத்தி அந்த மக்கள் என்ன செய்தார்கள் அந்த குடும்பத்தினர் அந்த பெண்மணியை சந்தேகம் கொள்கிறார்கள் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது நாம் இழந்து விடுவோம் என்று சொன்னால் யாரை நம்மால் விசாரிக்க முடியுமோ அவரின் மீது நமது சந்தேகம் செல்லுமே தவிர உரிய ஆளை நோக்கி சந்தேகம் செல்ல மாட்டாது நமக்கு யாரை அதிகாரம் செலுத்த முடியுமோ அவர் மீது தான் நமது சந்தேகம் செல்வதற்கு செல்லும் என்பதற்கான ஒரு மிகப்பெரும் ஒரு சான்றாக இந்த சம்பவம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே எந்தவிதமான ஆதாரமோ சான்றோ அடிப்படையோ இல்லாமல் அந்த பெண்மணியை இந்த கோத்திரம் சந்தேகம் கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமின்றி அதனை விசாரிக்கக்கூடிய அந்த முரணை விசாரணை முறையும் கூட மிகவும் எல்லை மீறியதாக மிகவும் துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலைமையிலே காணப்பட்டதை நாம் அந்த ஹதீசிலிருந்து நாம் பார்க்கின்றோம் ஆனால் அவர்கள் அவ்வளவு சோதனை செய்தாலும் நோயினை செய்தாலும் அல்லாஹத்தாவடத்தில் இருந்த நிவாரணம் அந்த பெண்மணிக்கு ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு அந்த பெண்மணியை அநியாயமாக அவர்கள் துன்புறுத்தியதன் காரணமாக அவர்களாகவே அந்த பெண்மணியை விட்டுவிட்டார்கள் நீங்கள் எங்களிலிருந்து விடுதலை பெற்று சென்று விடலாம் என்று அவர்கள் அனுப்பிவிட்டார்கள் இப்பொழுது அது அடிமை பெண் அடிமை பெண் என்று சொன்னால் அவர்களுக்கு யாரும் புகலிடம் கொடுப்பதற்கோ குடும்பமோ யாருமே இருக்க மாட்டார்கள் எனவே அவர்கள் வாழ்வதற்கென்று ஒரு இடத்தை தேடி செல்லக்கூடிய நேரத்திலே தான் மதீனாவுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்து மதீனாவிலே வந்து ரவி அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை தழுவுகிறார் அந்த பெண்மணி இஸ்லாத்தை தழுவுகிறார் அன்பான சகோதரர்களே இந்த பெண்மணி இஸ்லாத்தை தழுவுவதற்கான காரணம் அவளுக்கு ஏற்பட்ட இந்த மிக அநியாயம் அவளுக்கு ஏற்பட்ட இந்த அநியாயம்தான் அந்த பெண்மணியை இஸ்லாத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவே அல்லாஹு அதுக்கு உருவானிலே சொல்கிறான் லா உங்களுக்கு நிகழக்கூடிய சோதனையை நீங்கள் உங்களுக்கு தீமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நினைத்து கொள்ள வேண்டாம் பல்ஹுவ ஹைருள்ளக்கும் அது உங்களுக்கு நலவுதான் அது உங்களுக்கு நலவுதான் என்பதால் அல்லாஹு அதுக்கு உருவானிலே சொல்கிறான் வாசா ஹைருள்ள நீங்கள் ஒரு விடயத்தை வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நலவாக இருக்கும் அது உங்களுக்கு நலவாக இருக்கும் என்று ஆள் கூறுவார் இதனைத்தான் எங்களுக்கு சொல்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அந்த பெண்மணி அந்த குடும்பத்தை விட்டுவிட்டு வந்ததன் பின்னால் நபிசல்ல வாடகை அந்த பெண்மணி தங்குவதற்காக வேண்டி பள்ளி ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறார்கள் மதியவாசிகள் அனைவரும் அந்த பெண்மணியுடைய குடும்பம் போல் நடந்து கொள்கிறார்கள் ஆயிஷா நாயகிய இடத்திலே அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும ஒரு பாக்கியத்தை அந்த பெண்மணி பெறுகிறார் சூடுலா வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய பாக்கியம் என்று சொன்னார் ஒரு சாதாரண பாக்கியமா ஒரு மிகப்பெரும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சொலவுத்தாளா அந்த மிகப்பெரும் அநியாயத்தினுடைய விளைவாக அந்த பெண்மணிக்கு வழங்குகின்றாள் அது மாத்திரமன்றி அந்த பெண்மணி அதனை உணர்ந்திருந்தால் எனக்கு ஏற்பட்ட இந்த அநியாயத்தின் மூலமாகத்தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது என்பதை உணர்த்தக்கூடிய விதத்திலே தான் அந்த கவிதை வரிகளை ஒவ்வொரு முறையும் ஆயிஷானாகி சந்திக்கும் பொழுது அந்த பெண்மணி திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறாள் இந்த இந்த ஹதீஸுக்கு விரிவுரை வழங்கக்கூடிய நேரத்திலே இவ்வளவு இவ்வளவு ராமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எத்தனையோ தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்கள் பயன்மிக்கதாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரும் ஒரு சான்றாகும் அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட அந்த அழுத்தம் அநியாயத்தின் காரணமாகத்தான் அந்த பெண்மணி நபியவர்களை சந்தித்து இஸ்லாத்தை தழுவதற்கு காரணமாக அமைந்தது என்பதாக சொல்கிறார்கள் இந்த ஹதீஸுக்கு விரிவுரை வழங்கக்கூடிய இமாம் இபு ஹஜர் ரஹன்லா அவர்கள் இமாம் இபு ஹஜர் ரஹன்ஹா அவர்கள் தான் சஹேஹுல் புகாரிக்கு விரிவுரை வழங்கியவர்களே மிகப்பெரும் சிறந்த விரிவுரை வழங்கியவர்கள் என்பதாக அறிஞர்கள் கருதப்படக்கூடியவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் ஒன்றுதான் சோதனைகள் இருக்கக்கூடிய பூமியிலே இருந்து நாம் வெளியேறி செல்ல வேண்டும் நாம் வெளியேறி செல்ல வேண்டும் அப்படி வெளியேறி சென்று இன்னொரு பிரதேசத்துக்கு நாம் செல்லக்கூடிய நேரத்திலே அதிலே அல்லாஹ் அலுமுத்தலா பலவித கயிறுகளை அளவுகளை நமக்கு வைத்திருப்பார் அதே போல அநியாயம் செய்யக்கூடிய குஃபுருடைய பிரதேசத்திலிருந்து நிராகரிப்பு அநியாயம் மட்டுளியம் இந்த பிரதேசத்திலிருந்து நாம் ஹிஜ்ரத் செய்வதைய சிறப்பையும் இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதே போல இருந்தாலும் அநியாயமலைக்கப்பட்டவனுடைய துவாவை அல்லாஹ் சுபான் முத்தாலா ஏற்றுக்கொள்கிறார் ஏனென்றால் இந்த பெண்மணி அந்த அநியாயமடைக்கப்பட்ட பொழுது முஸ்லீமாக இருக்கவில்லை இருந்தாலும் அல்லாஹு நமுத்தாலா அந்த பெண்மணியுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அந்த பெண்மணியை பாதுகாத்து விடுகின்றார் என்பதாக இவ்வளோ ஹஜர் ரஹ்மதுல்லா அவர்கள் அந்த ஹதீசுலுக்கு விரிவுரை வழங்குகிறார்கள்

எனவேதான் நாம் எப்பொழுதும் எவ்வளவுதான் கொடுமைகளை சந்தித்தாலும் அநியாயங்களை சந்தித்தாலும் நமது மார்க்கத்தை பின்பற்றாத ஒரு பூமியில் இருந்து கொண்டு நமது குடும்பங்களை விட்டு நாம் பிரிய முடியாது என்று இருந்து கொண்டிருக்காமல் நாம் அந்த பிரதேசத்தை விட்டு எங்கு சென்றால் அல்லாஹுடைய நாம் நன்றாக வழங்க முடியுமோ அல்லாஹ் மார்க்க சட்ட திட்டங்களை நம்மால் நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த பிரதேசத்துக்கு நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் அல்லாஹுபான ஊத்தாளா நமக்கு உள்ளத்திலே மிகப்பெரும் சிரமம் கஷ்டம் துன்பம் ஏற்பட்டாலும் அதிலே அல்லாஹுபான ஊத்தாளா அதற்கு பின்னால் மிகப்பெரும் ஒரு சந்தோஷத்தை நல்ல முடிவை நமக்கு வைத்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு கவி கவிஞர் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்படக்கூடிய பூமியிலே இருந்து நீங்கள் பிரயாணம் சென்று விடுங்கள் அதனை விட்டுவிட்டு விட்டு சென்று விடுங்கள் உங்கள் நமது குடும்பங்களை பிரிந்து செல்கின்றோமே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்று சொன்னால் இந்த அம்பர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசனை திரவியம் ஆரம்பத்திலே எந்த விதமான பெறுவதையும் மற்ற ஒரு விட்டையாகத்தான் இருந்தது ஆனால் எப்பொழுது அந்த இருந்து அது எடுத்து செல்லப்பட்டு அது தூய்மைப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது அது மிகவும் பெரும் வாசனை திறவையாக மக்கள் சுமந்து செல்லக்கூடியதாக மாறிவிடுகிறது அதே போலதான் நாம் கண்ணுக்கிடக்கூடிய இந்த சுருமா இருக்கிறதே அது பாதையிலே வீசிப்பட்டு கிடக்கக்கூடிய எரியப்பட்டு கிடக்கக்கூடிய கற் கல் கல்வகைகளில் ஒரு வகைதான் இந்த சுருமா என்பது ஆனால் எப்பொழுது அந்த தனது பூமியை தனது சொந்த இடத்தை விட்டு அது வெளியேறி வருகின்றதோ அப்பொழுது கண்களிலே சுமக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக அந்த சுருமா மாறிவிடுகிறது என்பதாக அந்த கவிஞர் சொல்கிறார் எனவே நாம் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால்தான் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக நாம் வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது சில வேளை நாம் இருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்து நாம் இன்னொரு இடத்துக்கு புறம்பெயர்ந்து சென்றால் கூட அதுவாக சொங்க்த்தாலாம் அந்த இடத்திலே நமக்கான விழுவை வைத்திருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே இந்த பெண்மணி ஏற்பட்ட அந்த சம்பவத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இதில் மிக தெளிவான ஒரு ஆதாரம் இருக்கிறது எதற்கான ஆதாரம் தஆலா தனது அடியார்களுடன் எவ்வளவு மென்மையாக இறக்க முடிவனாக இருக்கிறார் என்பதற்கான மிகப்பெரும் ஒரு ஆதாரம் அது மாத்திரமின்றி யாரெல்லாம் பொறுமையாக நிலைகுலையாமல் இருப்பார்களோ சோதனைகளின் போது நிலை குலையாமல் பொறுமையாக இருப்பார்களோ அவர்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும் என்பதற்கான மிகப்பெரும் ஒரு ஆதாரமாக இந்த சம்பவம் இருக்கிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு சோதனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாவை பற்றி நன்னம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாவை பற்றி நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அல்லாவிடத்தில் நமது காரியங்களை பொறுப்பு சாட்ட வேண்டும் அல்லாவை நாம் எப்பொழுதும் சார்ந்திருக்க வேண்டும் என்ன சோதனை வந்தாலும் அல்லாவிடத்திலே தான் இதற்கு விடுவி இருக்கிறது மாற்றமாக அல்லாவுக்கு மாற்றமான காரியங்கள் நான் ஈடுபடுவதன் மூலமாகத்தான் இதற்கான விடுவு இருக்கிறது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது நினைத்துவிடக்கூடாது எனவே தான் அந்த பெண்மணியை பாருங்கள் இவ்வளவு பெரும் சோதனைகளுக்கு பின்னால் அந்த சோதனைகளுடைய அந்த நல்ல முடிவை அல்லாவின் பக்கமே அந்த பெண்மணி சாட்டுகின்றாள் அல்லாவின் பக்கமே அந்த பெண்மணி சாட்டுகின்றார் அந்த பெண்மணி அந்த நேரத்திலே காபிராக இருந்து அதற்கு பின்னால் தான் இஸ்லாத்தை தழுகிறான் ஆனால் அல்லாஹ் அல்லாஹு நான் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தான் என்ற அந்த உணர்வு அந்த பெண்மணிக்கு காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த சம்பவத்திலே யாரெல்லாம் சோதனைக்குட்பட்டிருக்கிறார்களோ பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான ஆறுதல் காணப்படுகிறது அவர்களுக்கான ஆறுதல் இந்த சம்பவத்தில் இருக்கிறது அல்லாஹு ஆடவுத்தாருடைய விமோசனம் நிவாரணம் மிக அண்மையில் இருக்கிறது அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நிலை குறைந்துவிடக்கூடாது அவசரப்படக்கூடாது ஏன் நமக்கு சோதனை ஏற்படுகிறது இன்னும் அல்லாவுடைய உதவியை காணவில்லையே என்று நாம் வார்த்தைகளை உதிர்த்து விடக்கூடாது மாற்றமாக அல்லாஹ் அலமுத்தா தாலாவுக்கு தெரியும் நமக்கு எப்பொழுது விடிவை தர வேண்டும் நமக்கு எப்பொழுது நல்ல முடிவை தர வேண்டும் என்று அல்லாவுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அல்லாஹு நமக்கு தருவார் அடுத்ததாக அன்ப அந்த சகோதரர்களே இந்த சம்பவத்தில் இருந்து நாம் பெறக்கூடிய அடுத்த மிக முக்கியமான படிப்பினை தான் நாம் எந்த ஒரு மனிதனுக்கும் செய்து செய்துவிடக்கூடாது எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் அளிக்கக்கூடாது ஒரு மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவன் மீது குற்றச்சாட்டுக்களை நாம் அள்ளி போடக்கூடாது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்படக்கூடிய நிலத்திலே அதனை எதிர்ப்பதற்கு பலமில்லாத அந்த பலவீனர்களை நாம் ஒரு கேடயமாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவர்கள் மீது அனைத்து தவறுகளையும் நாம் போடக்கூடாது ஆதாரங்கள் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் எந்த விதமான சந்தேகத்துக்கு விடமற்ற எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம்பற்ற ஆதாரங்கள் இருந்தால்தான் ஒருவர் மீது சந்தேகமே கொள்ள வேண்டும் ஒருவர் மீது சந்தேகமே கொள்ள வேண்டும் இல்லாமல் சந்தேகம் கூட கொள்ளக்கூடாது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நாம் சந்தேகம் கூட கொள்ளக்கூடாது எனவே அன்பாண்ட சகோதரர்களே மற்றவர்களை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நாம் சந்தேகிப்பதை விட்டு மிக 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 எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அநியாயம் என்பது இருள்கள் மறுமையின் ஆடையிலே மிகப்பெரும் மிரல்களாக நமக்கு வர காத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் விடக்கூடாது எனவே அன்பான அந்த சகோதரர்களே நம்முடைய வலயத்தில் நாம் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அதனை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி விடக்கூடாது அதே நேரத்தில் அல்லாஹு ஆனமுத்தாலா நமது சோதனைகளுக்கான விடுவை தருவதற்கு அல்லாஹு ஆனூத்தாலா காத்துக் கொண்டிருக்கிறான் அநியாயம் இடைக்கப்பட்டவருடைய துவாவை அல்லாஹு அனுமுத்தாலா ஏற்பதற்கு தயாராக இருக்கிறான் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் சரி மிகப்பெரும் பாவியாக அணியா பாவியாக இருந்தாலும் சரி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அது மாத்திரமல்ல மனிதன் மாத்திரமல்ல ஒரு அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஹசுபாலா அதற்கான பணிவாங்கல் எங்களிடத்திலிருந்து எடுத்து தான் தீர்வான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அநியாயம் அழைக்கப்பட்டவருடைய துவாவை நாம் பயந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் எந்த விதமான திரையும் கிடையாது அல்லாஹ் அல்லாஹு அலகுத்தலா அவளுக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறார் அது உடனடியாக இல்லாவிட்டாலும் காலம் தாமதித்தாமதி அல்லாஹு அவனுக்கு உதவி செய்துதான் ஆகுவான் எனவே அநியாயம் விளைக்கப்பட்டவர்கள் பாவங்கள் செய்ய செய்தவர்களாக இருந்தாலும் அவருடைய துவாக்களை அல்லாஹு அலுவத்த ஏற்றுக்கொள்வார் எனவே நாம் யாருக்கும் எந்த விதத்திலும் நாம் அநியாயம் அழைத்து விடக்கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக வாழ வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுபாத்லா நம் அனைவரையும் இன்னொருவருக்கு அநியாயம் செய்வதிலிருந்து நம்மை பாதுகாப்பாளாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து வீடுவே எங்களுக்கு அல்லாஹ் ஹசுபாலுலா விரைவாக தந்தருவாராக அலி அஹமது இல்லி ஆலமீன் அலவீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ